வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் மக்காச்சோளம் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு மக்காச்சோளம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ பவுலில் ஆட் பண்ணியாச்சு. இதோட ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடிசாக துருவி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், மிளகுத்தூள். இப்போ பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா கார்ன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரெண்டு பிரெட் எடுத்துருக்கோங்க. இந்த பிரெட்டை வந்து தண்ணியில் நல்லா டிப் பண்ணிக்கணும். தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெலாம் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ இதை அப்படியே வந்து கையிலே வந்து உதுத்து போட்டுடலாங்க உள்ள. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுங்க. அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வெளியில் வச்சா போதும். இது நல்லா மசாலா எல்லாமே சேர்ந்துருங்க. இப்போ 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சுங்க. மசாலாலாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. கையில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு மாவு கொஞ்சமாக எடுத்துக்கணுங்க. மாவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ஐஸ் ஸ்டிக் வந்து அப்படியே இன்செர்ட் பண்ணிக்கணும் உள்ள. அப்படியே ஐஸ் ஸ்டிக்கை வந்து அப்படியே கவர் பண்ணி இந்த ஷேப்பில் பிடிச்சிக்கணும். பாருங்கள், இந்த ஷேப்பில் எல்லாமே எடுத்துக்கலாங்க. ஏன்னா சைடில் வந்து எதுக்கு நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து இப்படி பிடிச்சி சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்காக எல்லாம் இந்த ஷேப்பில் எடுத்தாச்சுங்க. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. அப்படியே எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அருமையான கார்ன் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.